அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சென்னேரிப்பா தண்டபணி ஐயா அவர்கள் தன்னுடைய தலைமை உரையை ஆற்றுவார். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நம்முடைய வள்ளலார் வழி புனிதன் ஐயா அவர்கள் ஐம்பெரும் விழா என்று மிக சிறப்பானதொரு விழாவை நடத்தி தமிழுக்கு மிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில, தமிழ் வேறு வள்ளலார் வேறு அல்ல, தமிழிலிருந்து வள்ளலாரை பிரித்து பார்க்க முடியாது, தமிழ்தான் வள்ளல் பெருமான், வள்ளல் பெருமான் தான் தமிழ், எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் கிடைத்த லாபம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். ஆனால் அவர் தமிழ் பற்றை மட்டும் விட்டுவிட்டதே கிடையாது என்பதுதான் அவருடைய வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி. மொழி பற்று இல்லாத எந்த இனமும் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. இந்த மொழி பற்றை இல்லாமல் ஆக்குவதற்காக சிலர் முயற்சி செய்தால் கூட அதனை வள்ளலார் தமிழ் என்னுடைய தந்தை மொழி என்று யார் அவரிடம் சொன்னார்களோ அவர்களுக்கு எதிராக வள்ளல் பெருமான் சொன்னார். அதனாலதான் தமிழை நீக்கிவிட்டு இங்கு யாரும் தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்பதற்கு உதாரணமாக நாம் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்பதுதான் வள்ளலார் விழாவில நாம் எடுக்கின்ற உறுதிமொழியாக இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளலார் விழாவில மாணவர்களையோ கவிஞர்களையோ அழைத்து கவியரங்கம் நடத்தி அந்த கவியரங்கின் மூலமாக தமிழுக்கு உரிய மரியாதையை நாம் செலுத்துகிறோம் என்று பொருள். அந்த வகையிலேதான் தமிழுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நம்முடைய அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து நிகழ்த்தி இருக்கிறார்கள். இங்கே எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு நித்திய வாழ்க்கையை நிஜமாக்குவது சன்மார்க்கமே என்ற தலைப்பு. அப்ப சாகாதவனே சன்மார்க்கை, சாகா நிலை, பேரின்ப பெருவாழ்வு, மரணமிலா பெருவாழ்வு, கடவுள் நிலையறிந்து கடவுள் மயமாக மாறுதல், இது எல்லாம் ஒரே பொருள்தான். நித்தியமாக வாழ்வது என்று பொருள், மரணத்தை வென்று வாழ்வது என்று பொருள். வள்ளல் பெருமான் என்று சொன்னாலே மரணத்தை வென்று வாழ்வதற்கு வழி சொன்னவர், மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்று பொருள். சில பேர் வள்ளலாரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய மற்ற அந்த அவருடைய படைப்புகளை பற்றி சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். வள்ளலார் என்றாலே அவருடைய முத்தாய்ப்பான கொள்கை கடவுள் நிலையறிந்து கடவுள் மயமாதல். வள்ளலார் சொன்னது மரணமிலா பெருவாழ்வு. நாம் எல்லாம் மரணமிலா பெருவாழ்வு என்று சொன்னால் சாதாரண சாமானிய மக்களாக இருந்தாலும் மெத்த படித்த மக்களாக இருந்தாலும் இது எப்படி சாத்தியம் என்றுதான் முதலிலேயே கேட்பார்கள். சாகாமல் இருப்பது எப்படி இருக்க முடியும் என்றுதான் கேட்பார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் அறிவியல் பூர்வமாக இந்த பிரச்சனையை அணுகி மரணமில்லாமல் இருக்க முடியும், அந்த மரணமில்லாமல் இருக்கக்கூடிய வழிவகைகளோடுதான் கடவுள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் படைக்கப்பட்டதே மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்காகத்தான். அதை மறந்துவிட்டு, வந்த வேலையை மறந்துவிட்டு நாம் சொந்த வேலையை பார்த்து கொண்டிருப்பது போன்று வந்த வேலையை மறந்துவிட்ட காரணத்தினால்தான் மரணமிலா பெருவாழ்வு சாத்தியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு மரணம் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும். மரணம் இல்லாத, மரணம் நிகழாத வீடுகளே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மரணமிலா பெருவாழ்வு என்று சொன்னால் நமக்கு எப்படி நம்பிக்கை வரும், 100% எப்படி நம்பிக்கை வரும்? அதனால்தான் வள்ளல் பெருமான் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதவர். வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்க வந்தவர், அருளை கொடுக்க வந்தவர், அதனால்தான் அவர் வள்ளலாராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மிடம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மரணமிலா பெருவாழ்வு இருக்கிறது என்றால் இருக்கிறது,
அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் திருவருட்பா முழுமையும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். அப்ப வள்ளல் பெருமான் சொன்னது, அவர் சொல்லியவாறு நடந்தால் மரணமிலா பெருவாழ்வு நிச்சயம். அவர் சொல்லியவாறு நடந்தால் மரணமிலா பெருவாழ்வு என்ற அந்த பேரின்ப நிலையை, கடவுள் நிலையறிந்து கடவுள் மயமாக கூடிய நிலையை ஒவ்வொருவரும் அடைய முடியும். ஆனால் அவர் சொல்லியதை எதையுமே கேட்காமல், மரணமிலா பெருவாழ்வு என்று ஒன்று கிடையாது, அது நடக்காது, இது முடியாது, இது என்றைக்கு முடியும், யாரால் முடியும், வள்ளலாரால் மட்டுமே முடியும் என்றெல்லாம் நாம் நம்முடைய இயலாமையை சொல்லுவதற்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப வள்ளல் பெருமான் சொன்னதை முழுமையாக கேட்டால் ஒழிய மரணமிலா பெருவாழ்வு சாத்தியம் கிடையாது. கேட்டால் சாத்தியம், அறிவியல் ரீதியாகவே சாத்தியம். எப்படி என்றால், ஒரு பொருளை, உருவாக்கப்பட்ட பொருளை எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த பொருளையும் அழித்து விட முடியாது. எல்லா பொருளையும், அது எந்த பொருளாக இருந்தாலும் அது அழியவே அழியாது. ஆனால் அதை எப்படி மாற்ற வேண்டும் என்றால், சாரி, ஒரு பொருளை அழிக்க முடியாது, அதே மாதிரிதான் நம்முடைய உடலையும் அழிகின்ற உடலை அழியாமல் மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ இயற்கை தத்துவம், இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை விளக்கமாக இருக்கின்ற இறைவனை முழுமையாக நம்பி வள்ளல் பெருமான் சொன்ன அந்த நெறிமுறைப்படி வாழ்ந்தால் மரணமிலா பெருவாழ்வு சாத்தியமாகும். இப்ப நம்ம நினைக்கலாம், மரணமிலா பெருவாழ்வுனா ஏதோ நம்ம எல்லாம் இப்ப இருக்கிறோமே, இதே போன்று இந்த தூல தேகத்தோடு, இரத்த ஓட்டத்தோடு, இந்த சிந்தனையோடு, நாளைக்கு யாரை கெடுக்கலாம், நாளைக்கு மறுநாள் யாரை கெடுக்கலாம் என்று நினைத்து கொண்டே இருந்தால் மரணமிலா பெருவாழ்வு இந்த உடலை வைத்துக் கொண்டு ஆக முடியாது. அதற்குத்தான் வள்ளல் பெருமான் மூன்று உடல் நமக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். அது என்ன உடல்னா, இது ஒரு தூல தேகம், நமக்கு பார்வைக்கு தெரிவது தூல தேகம், நமக்கு உள்ளுக்குள்ளே நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு தேகம் இருக்கிறது, அது சூட்சம தேகம். அதற்கும் உள்ளுக்குள்ளே ஒரு தேகம் இருக்கிறது, அது காரண தேகம். இந்த காரண தேகம் தான் நம்முடைய காரியங்களுக்கெல்லாம் காரணமாக அமைகிறது. இந்த காரண தேகம் தான் நம்முடைய ஆன்மாவிற்கு உள் ஒளியாக இருக்கின்ற இறைவன். அப்போ காரண தேகமாக இருக்கிறது, சூட்சும தேகமாக இருக்கிறது, தூல தேகமாக இருக்கிறது. இந்த மூன்று தேகத்தையும் வேறு ஒன்றாக மாற்றிவிட முடியும். எல்லா பொருளும் ஏதாவது ஒன்றாக மாறுமே ஒழிய அது அழிந்து போகாது, ஆனால் வேறு ஒரு பொருளாக மாறும். நீங்க நாமே முயன்று இந்த தூல தேகத்தை சுத்த தேகமாகவும், நாமே முயன்று உள்ளே இருக்கிற சூட்சும தேகத்தை பிரணவ தேகமாகவும், நாமே முயன்று அதற்கு உள்ளே இருக்கின்ற காரண தேகத்தை ஞான தேகமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ இப்பொழுது இருக்கிற இந்த மூன்று தேகத்தையும், இந்த மூன்று உடலையும் வேறு ஒன்றாக மாற்றிக்கொள்ளுதல். அப்படி மாற்றி கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்றால், இந்த உடல் வீழ்ந்து போகும். மருத்துவத்தினாலோ, அல்லது மருத்துவம் சரியாக பார்க்காததினாலோ, அல்லது அஜாக்கிரதையினாலோ இந்த உடல் வீழ்ந்து போகும். இந்த உடல் வீழ்ந்து போய்விட்டால் நாம் எரிக்கின்ற பழக்கம் இருக்கிறவர்கள் எரித்து விடுவார்கள், புதைக்கின்ற பழக்கம் இருக்கிறவர்கள் புதைத்து விடுவார்கள். அதோடு இந்த பொருள் அப்படியே அழிந்து போய்விடும். அதிலே ஓரிரு பாகங்கள் மட்டும் ஏதாவது வேறு உயிராக மாறும். அதனால்தான் வள்ளல் பெருமான் இந்த உடல் இறந்து விட்டால் இதை புதைக்க வேண்டும், எரிக்க கூடாது என்று முதலாவதாக கட்டளையிட்டிருக்கிறார். முதலாவது மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்கு முன்னதாக நாம் கடைபிடிக்க வேண்டிய முறை எது என்றால், இறந்தால் புதைக்க வேண்டும், எரிக்க கூடாது. இறந்தால் ஏன் புதைக்க வேண்டும் என்றால், இந்த உடலை புதைத்தால் இந்த உடலில் இருந்து புழு பூச்சிகள் வேறொரு பலவிதமான உயிர்கள் உருவாகும்.
நம்முடைய உடலிலே இருக்கிற பஞ்சபூதங்கள், இன்றைக்கு அண்டத்திலே இருக்கிற பஞ்சபூதங்களோடு இணைந்துவிடும். அப்ப பஞ்சபூதங்களோடு நம்முடைய நீர் தன்மை நம்முடைய உடல்ல இருக்கிறது, நெருப்பு தன்மை நம்முடைய உடல்ல இருக்கிறது, நம்முடைய உடலில மண்ணின் தன்மை இருக்கிறது, ஆகாயத்தின் தன்மை இருக்கிறது, இது எல்லாம் அந்தந்த பகுதிகளோடு சேர்ந்து விடும். நம்முடைய உடலிலே தச வாயுக்கள் இருக்கிறது, அண்டத்திலும் வாயுக்கள் இருக்கிறது. நம்முடைய உடலிலே இருக்கிற தச வாயுக்கள் அண்டத்தோடு, அண்டத்திலே இருக்கிற வாயுக்களோடு சேர்ந்துவிடும். தனஞ்சயன் என்ற ஒரு வாயுதான் இறுதியாக நம்மை விட்டு போகக்கூடிய வாயு. அந்த வாயு அண்டத்திலே இருக்கிறது, மூன்று நாள் நம்முடைய உடலிலேயே இருக்கும். இந்த மூன்று நாள் கழித்துத்தான் தனஞ்சயன் என்ற வாயு வெளியேறும். அதனால் தான் புதைத்தான் பஞ்சபூதங்களோடு ஒவ்வொரு பாகமும் போகும். நம்முடைய உடலில இருந்து அழுகிய பாகத்திலிருந்து பல உயிரினங்கள் உருவாகும். நம்முடைய சமாதியில இருந்து மரங்கள் செடி கொடிகள் உருவாகும். இப்படி பல்வேறு உயிர்கள் உருவாவதற்கு இது வழிவகை செய்கிறது. இன்னொன்று, சன்மார்க்கத்தில இருந்து கொண்டு கொல்லாமை புலால் உண்ணாமையோடு இறந்து விட்டால், அவர்களை புதைத்தால் மீண்டும் அவர்களுக்கு மனித பிறவியே வாய்க்கும் என்பதற்காகத்தான் புதைக்க சொல்வது. அதனால் நாம் புதைப்பது என்பது மீண்டும் மறு ஜென்மத்திலே மனித தேகமாகவே எடுக்க முடியும். இல்லை என்றால் மனித தேகத்திற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். இன்னொரு காரணம், இந்த உடல் கடவுளையே சுமந்து கொண்டிருந்த ஒரு கோயிலாக, ஒரு வாடகை வீடாக இந்த உடல் இருந்தது. நம்முடைய ஆன்மாவிற்கு உள்ளொலியாக இருக்கின்ற இடத்தில உள்ளொலியாக இருக்கின்ற இறைவன் இந்த ஆன்மா இந்த உடல் போய்விட்டால் வேறு ஒரு உடலை தேடி அந்த ஆன்மா போய்விடும். ஆன்மாவோடு கடவுளும் போய்விடுவார். அதனால் தான் நாம் கடவுளைய சுமந்து கொண்டிருக்கின்ற உயிரை எரித்தால் அதற்கு பெயர் அபராதம் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய, இந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அபராதம், அபராதம் என்பது மிகப்பெரிய வார்த்தை. வள்ளல் பெருமான் அதனால்தான் இந்த உடலுக்கு, கடவுளையே சுமந்திருந்த உடலுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டுமே ஒழிய தண்டனை கொடுத்த விதமாக அபராதம் இருக்கின்ற வகையில அதை சுடுவது அபராதம் என்று சொல்லுவார். அதனால்தான் எரிக்க கூடாது, புதைக்கப்பட வேண்டும் மாண்டு விட்டார் என்பதை வள்ளல் பெருமான் சொல்வார். நமக்கு ஏற்கனவே எரிக்கின்ற பழக்க வழக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய சன்மார்க்கத்திலே வந்து விட்டார், சன்மார்க்கத்திற்கு வரக்கூடிய நிலையிலே புலை கொலை தவிர்த்தவர்களாக இருந்தால் கூட, அந்த பழக்க வழக்கங்களில் உள்ள குடும்பங்களிலே இருந்தால் கூட, நாம் எல்லாம் முடிவெடுக்க வேண்டியது புதைக்க வேண்டும். யார் நம்முடைய இல்லத்திலே இறந்தாலும் அந்த உடலை புதைக்க வேண்டுமே ஒழிய எரிக்க கூடாது என்பது முதல் கட்டளையாக வள்ளல் பெருமான் வைத்திருப்பார். இது முதல் கட்டளை. அடுத்தது, இந்த உடல் மூன்று உடலாக இருக்கின்ற வேறொரு மூன்று உடலாக நாம் மாற்றிக்கொள்ளணும். அதுக்குதான் வள்ளல் பெருமான் 5818 பாடல்களிலும் சாகாமல் இருப்பதற்கான அத்தனை வழிவகைகளிலும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதற்கு முதல் காரணமாக இருப்பது ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியது போன்று ஒழுக்கத்திற்குத்தான் சுத்த சன்மார்க்கத்திலே முதலிடம். ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவர்கள் சுத்த சன்மார்க்கத்திற்கு எந்த வகையிலும் தகுதி உள்ளவர்களாக ஆகவே முடியாது. சுத்த சன்மார்க்கத்திற்கல்ல, மனிதர்களாக இருக்கவே தகுதி இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள். அதனால்தான் எந்த மார்க்கமும் எந்த மதமும் வலியுறுத்தாத வகையில் ஒழுக்கத்தை வலியுறுத்தியது சுத்த சன்மார்க்கத்தில் மட்டும்தான். வேறு எந்த மார்க்கத்திலும் எந்த தவறும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அதற்கு எந்த தடையும் அந்த மதமோ சமயமோ அதை வெளிப்படுத்துவதில்லை, அதை வலியுறுத்துவதில்லை. ஆனால் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கத்துல இதை வலியுறுத்துவார். ஏன் வலியுறுத்துறாருனா, வள்ளல் பெருமானாருடைய
வருகையின் நோக்கமே இங்க இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கடவுள் அருளை பெற்று கொடுத்து அத்தனை பேரையும் ஞானிகளாக்கி ஞானிகளுக்கு அடுத்த நிலை அருளாளர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனையர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட அவரும் இகத்திலேயே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று சொல்வார். அப்ப வள்ளல் பெருமான் வருகையினுடைய நோக்கமே உலகத்திலே உள்ள எல்லோரையும் திருத்தி. இந்த திருத்தி என்ற வார்த்தையில நாம் எல்லோரும் திருத்தப்பட வேண்டியவர்கள், திருத்தப்பட வேண்டிய அம்சங்கள் நம்மிடையே இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே உள்ள உலகர் அனைவரையும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அப்ப உலகர் அனைவரையும் திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவிட்டிட அவரும் இகத்திலேயே பரத்தை பெற்று மகிழ்ந்தார். அப்ப இகத்திலேயேனா இங்கேயே நம்முடைய ஆன்மாவின் உள்ளேயே பரம்பொருளை பெற்று மகிழ்ந்திடுதல். மகிழ்ந்திடுதல் என்றால் மரணமிலா பெருவாழ்வோடு இருத்தல், அதுதான் இயற்கை இன்பம். அப்ப இகத்திலேயே பரத்தை பெறுதல். நாம் இறந்து போன பிறகு சிவலோக பதவி வைகுண்ட பதவி என்றெல்லாம் அடைவதல்ல, இங்கேயே வாழும் காலத்திலேயே இகத்திலேயே பரம்பொருளை பெற முடியும். அப்படி பெறுவதுதான் இன்பம். அந்த இன்பம் தான் மரணமிலா பெருவாழ். அதற்குத்தான் இந்த தேகத்தோடு நாம் மரணமிலா பெருவாழ்வு அடைந்தால் இன்றைக்கே நம்முடைய இந்தியாவின் ஜனத்தொகை 130 கோடி தாண்டி போய்விட்டது. இதே போல் நீண்டு கொண்டே இருந்தால் இந்த இடம் பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும். அப்ப மரணமிலா பெருவாழ்வு என்பது அறிவியல் பூர்வமானது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், நாம் இடத்தை அடைத்துக் கொண்டு உயிரோடு இருப்பதல்ல, எல்லா இடத்திற்கும் அருளை கொண்டு போய் சேர்க்கின்ற வகையிலே எப்படி அருவமாக உருவமாக அரு உருவமாக வள்ளல் பெருமான் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட நிலைமையில் உலகத்திலே உள்ள ஒவ்வொருவரும் இருக்க முடியும் என்று வள்ளல் பெருமான் சுட்டிக்காட்டுகிறார். அதற்கு நமக்கு இந்த ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று 4 ஒழுக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒழுக்கம் என்றால் இந்திரிய ஒழுக்கம்னா இந்திரியங்களை சரி செய்து கொள்வது, மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 இந்திரியங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த 5 இந்திரியங்களுடைய ஊறு ஓசை ஒளி நாற்றம் என்று இதனுடைய பணிகள் இருக்கிறது. இதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண், இந்த பார்வை மிக சரியாக இருக்க வேண்டும். இந்த பார்வையில் வேறு ஏதும் கெட்ட நோக்கம் இல்லாத பார்வையாக இருக்க வேண்டும். இந்த பார்வை என்றால் 2 கலந்ததுதான், நல்ல நோக்கமும் இருக்கும் கெட்ட நோக்கமும் இருக்கும். இந்த கெட்ட நோக்கத்தை நாம் மாற்றிக்கொள்வது. சுவை, வாய் இருக்கு, பேசுவதிலே கெடுதலை உண்டாக்குகின்ற பேச்சும் இருக்கிறது, நன்மையை ஏற்படுத்துகின்ற பேச்சும் இருக்கிறது. அதனால் இந்த வாய் மூலம் அதை சரி செய்து கொள்வது. அப்படி இந்திரியங்கள் ஒவ்வொன்றையும் சரி செய்து கொண்டு ஒழுக்கத்தின்பால் நாம் தொடர்ந்து இருத்தல் தான் இந்திரிய ஒழுக்கம். கரண ஒழுக்கம் என்பது மனம். இந்த மனம் இருக்கிறதே, மனம் ஒரு குரங்கு என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். உருள் சகடாகிய உளம் சலியா வகை என்று வள்ளல் பெருமான் சொல்வார். உள்ளம் என்கிற சகடு, சகடு என்றால் அது வண்டி சக்கரம், அது சுழண்டுகினே இருக்கும், அதனுடைய செயல்பாடு போய்கினே இருக்கும். இங்கேயே இருப்போம், வேறு எந்தெந்த சிந்தனையோ நமக்குள்ள இருக்கும். அப்படி இந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கக்கூடிய வகையில மனதை நம் வழிக்கு கொண்டு வருதல். ஆனா மனதை அடக்கவே முடியாது, மனம் சொன்னா நம்ம பேச்ச கேட்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரும் இந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டாம் என்று நினைப்பவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. மனம் சொன்னால் கேட்கும். அதற்கு ஒரே ஒரு விஷயம், மனசுக்கு நம்ம சொல்லணும், மனதை
ஒரு தவறான நோக்கத்திலே மனம் செல்லுகிறது என்றால் நம்முடைய மனசாட்சிக்கு உட்பட்டு அந்த மனதிற்கு நாம் கட்டளையிட வேண்டும். அப்படி கட்டளையிட்டால் இந்த மனம் கேட்கும், கேட்காது என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதை தொடர்ந்து செய்தால் மனம் நீங்கள் சொல்லாமலேயே நம்முடைய நல்வழி பாதைக்குத்தான் நம்மளை இட்டு செல்லும். அப்ப இந்த பயிற்சி என்பது ஏதோ தியானம் தவம் என்பதையெல்லாம் இல்லை. நாம் மூச்சை கவனிக்க வேண்டும், அடுத்தது மனதிற்கு சொல்ல வேண்டும். மனதிற்கு சொன்னால் கேட்கும் என்பதை நாம் நிறைவாக உணர வேண்டும். அப்படி உணர்ந்து இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்திலும் நாம் நிலைநிறுத்தப்பட்டவர்களாக ஆனால் மரணமிலா பெருவாழ்வு என்பது மிக 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 எளிதானது. எத்தனை மிக வேண்டுமானாலும் முன்னால் போட்டுக் கொள்ளலாம். அதைத்தான் சாத்தியப்படுத்தி வள்ளல் பெருமான் காட்டியிருக்கிறார். 200 ஆண்டுகள் ஆகிறது வள்ளல் பெருமான் வருவித்த உற்று. 1874 அவர் ஒரு அறைக்குள்ளே சேர்ந்து அந்த அறைக்குள்ளே நுழைந்து, என்னை யாரும் திறந்து பார்க்காதீர்கள், நான் உள்ளே கொஞ்ச நாள் இருப்பேன், அதற்கு பிறகு வருவேன், அதுவரை யாரும் கதவை திறந்து பார்க்காதீர்கள், அப்படி நீங்கள் பார்த்தாலும் கடவுள் என்னை காட்டி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி அந்த அறைக்குள்ளே வள்ளல் பெருமான் போனவர்தான். அதற்கு பிறகுதான் அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு என்று சொன்னாரே, அந்த நிலைக்கு வள்ளல் பெருமான் உயர்ந்து கடவுளாகவே மாறியிருக்கிறார். கடவுள் வேறு, அருட்பெருஞ்சோதி வேறு, நாம் வேறல்ல, அருட்பெருஞ்சோதி வேறு, வள்ளலார் வேறல்ல. அப்படி அருட்பெரும் ஜோதியாகவே மாறுவது என்பதுதான் மரணமிலா பெருவாழ்வு. இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் நமக்குடைய கைக்கு அகப்பட்டு விட்டால் ஜீவ ஒழுக்கத்தையும் ஆன்ம ஒழுக்கத்தையும் நமக்கு கடவுளே சுட்டிக்காட்டி அதனை செயல்படுத்துவார். ஜீவ ஒழுக்கம்ன்றது மனித நேயத்தோடு இருக்கிறது. மனிதனுக்குள், எல்லா மனிதருக்குள்ளும் இறைவன் உள்ளொளியாக அந்த ஆன்மாவில இருக்கிறான் என்று நினைப்பது அது ஜீவ ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம் என்றால் 84 லட்சம் யோனி வேதங்களின் வழியாக எந்தெந்த உயிரினங்கள்லாம் இருக்கிறதோ அது ஓர் அறிவாக இருந்தாலும் 6 அறிவு வரைக்கும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான், எல்லா உயிரையும் நம்முடைய சகோதர உயிராக பாவிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் ஆன்ம ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் வந்துவிட்டால் ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் மிக எளிதாக போய்விடும். அதே போன்று கோபம், காமம், மோகம், மதம், மாச்சரியம், அகங்காரம், இப்படிப்பட்ட எந்தெந்த தீய குணங்கள் எல்லாம் இருக்கிறதோ ஒவ்வொன்றாக படீர் படீர் என்று விலகிவிடும், வெடித்து சிதறிவிடும். அப்படிப்பட்ட நிலை இந்த ஒழுக்கமே நமக்கு சாதித்து காட்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில வள்ளல் பெருமான் எந்தெந்த வழிகளை எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, 1818 அருட்பா பாடல்களிலே, 1596 அகவல் வரிகளிலே தொடர்ந்து வள்ளல் பெருமான் இலக்கை சொல்லி இருக்கிறார். மரணமிலா பெருவாழ்வுதான் இலக்கு. இது மீதி எல்லாம் அதை அடைகின்ற காரணங்கள், அதை அடைவதற்கான வழிவகைகள். அப்போ இலக்கு இருக்கிறது மரணமிலா பெருவாழ்வு, கடவுளும் நாமும் ஒன்றாதல், அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு என்று வள்ளல் பெருமான் பாடினாரே, அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு என்று சொல்லத்தக்க நிலைக்கு நாம் உயர வேண்டும். அதுதான் அந்த இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்கான வழிவகைகள் தான் வள்ளல் பெருமான் சொன்ன அத்தனை பாடல்களும். இதுதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். இந்த வழிதான் சன்மார்க்கம். மார்க்கம் என்றாலே வழி, சன்மார்க்கம் என்றால் சத்திய மார்க்கம், உண்மை மார்க்கம், உண்மையை சென்றடையக்கூடிய மார்க்கம், உண்மையை நாம் பெற்று அந்த இயற்கை உண்மையாகவே மாறக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கம் நமக்கு இருக்கிறது, மார்க்கத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் நமக்கு இருக்கிறது, இலக்கு நமக்கு தெளிவாக தெரிகிறது. எப்படி மகாபாரதத்திலே அர்ஜுனனை கேட்டால் இந்த மரத்திலே உள்ள அந்த குருவியை சுட வேண்டும் என்று துரோணாச்சாரி சொல்லுவார். அப்பொழுது அர்ஜுனனை கூப்பிட்டு
துரோணாச்சாரி கேட்பார், உனக்கு என்ன தெரிகிறது மரத்திலே என்று. அவன் சொல்லுவான், அர்ஜுனன், எனக்கு அம்பின் நுனியும் குருவியின் கழுத்தும் எனக்கு தெரிகிறது என்று சொல்லுவான். அப்படி இலக்கை நோக்கிய ஒரே பார்வையோடு நமக்கு இந்த இலக்கு என்ற குருவியின் கழுத்தும் இந்த நம்முடைய நாம் ஒழுக்கம் என்ற இந்த அம்பின் நுனி இருந்தால் மரணமிலா பெருவாழ்வு மிக மிக சாத்தியம் என்பதை நாம் அத்தனை பேரும் உணர வேண்டும். அப்ப இலக்கு தெளிவாக இருக்கிறது, பாதை தெளிவாக இருக்கிறது, அதிலே கடைபிடிக்க வேண்டிய முறைகள் தெளிவாக இருக்கிறது. அதிலே நாம் தோல்வி அடைந்தால் அது யாருடைய தோல்வி என்றால் நாம் நம்முடைய ஒவ்வொருவருடைய தோல்விதானே ஒழிய வள்ளல் பெருமானாருடைய தோல்வி அல்ல. வள்ளல் பெருமானாருக்கு மட்டுமே வாய்க்கக்கூடியதும் இல்லை. இது வள்ளல் பெருமானாருக்கு மட்டுமே வாய்க்கக்கூடியதாக இருந்தால் இது எனக்கு அவர் உண்மையையே பேசக்கூடியவர், இது எனக்கு மட்டுமானது உங்களுக்கெல்லாம் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருப்பார். இது அப்படி அல்ல. வள்ளல் பெருமானாரை கடவுள் அனுப்பி வைத்ததே இங்கே ஒவ்வொருத்தரையும் அப்படிப்பட்ட ஞானிகளாக, ஞானம் இல்லாவிட்டால் அருளை பெற முடியாது. சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த ஞானம் என்ற அந்த உச்சத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இது ஒரு வழி. சரியை என்பது சாதாரண வழிபாட்டு முறை, கிரியை என்பது சாதாரணத்திலும் கொஞ்சம் மேம்பட்டது, யோகம் என்பது அதனிலும் மேம்பட்டது, ஞானம் என்பது அறிவு பூர்வமாக ஞான பூர்வமாக கடவுளை அணுகுவது. அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொல்லினாரே, அந்த அறிவுதான் மெய்ப்பொருளை பார்க்கக்கூடிய, மெய்ப்பொருளை உணரக்கூடிய, மெய்ப்பொருளை உணர்ந்து மெய்ப்பொருளாகவே மாறக்கூடிய அறிவுதான் ஞானம். அப்போ இந்த ஞானம் வந்துவிட்டால் அருள் கிடைக்கும். ஆனால் வள்ளல் பெருமான் அந்த இடத்திலேயும் ஒரு சோதனையை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஞானம் கிடைத்து விட்டால் மாத்திரமே அருள் கிடைத்து விடாது, ஞானம் இல்லாமல் அருள் கிடைக்காது, ஞானத்தை பெற்றுவிட்டால் மட்டுமே அருள் கிடைக்காது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை விட்டு ஒழிக்க வேண்டும், ஞானம் பெற வேண்டும். இந்த ஞானத்தினால் வரக்கூடிய அறிவை பெற்றுவிட்டதனால் வரக்கூடிய இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்கின்ற இந்த ஆணவ செருக்கு இருக்கிறதே, அந்த செருக்கை விட்டால்தான் அந்த ஞானத்தை பெற்று இந்த ஞானத்தினால் வரக்கூடிய செருக்கினை விட வேண்டும். இத வடமொழியில வித்வத் கர்வம்னு சொல்லுவாங்க. ஒரு வித்தையை தெரிந்து கொண்டவர்களுக்கு இயல்பாகவே ஒரு கர்வம் இருக்கும். ஆனால் இறைவனை அடைவதற்கு இந்த கர்வம் ஒருபோதும் உதவி செய்யாது. அதனால் ஞானம் அடைந்து அந்த ஞானம் அவனால் வந்தது, என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுது வருகிறதோ அன்றைக்கு அந்த தற்போதம் ஒழியும், அப்பொழுதுதான் அருள் கிடைக்கும். வள்ளல் பெருமான் மிக தெளிவாக அருள் கிடைப்பதற்கு வழி, அருளை பெறுவதற்கு தடை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு மிக சிறப்பாக மரணமிலா பெருவாழ்வை அத்தனை பேரும் அடைய முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டால்தான் நாம் மரணமிலா பெருவாழ்வினுடைய அந்த மகோன்னதமான அந்த தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்குத்தான் ஞானம் முதலிலே வர வேண்டும். பொதுவாக ஞானத்தை பெற்றவர்கள் ஞானிகள், அருளை பெற்றவர்கள் அருளாளர்கள். வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் எட்டு அறிவு என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்திரிய அறிவு ஐந்து அறிவு, கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, வாயால் பேசி, மூக்கால் நுகர்ந்து, நாம் மெய்யால் தொட்டு பார்த்து உணரக்கூடிய அறிவு இந்திரிய அறிவு. மன அறிவு என்பது கரண அறிவு. அதற்கு பிறகு ஜீவ அறிவு என்று ஒரு அறிவு இருக்கிறது, அதுதான் உயிர் அறிவு. அதற்கு பிறகு ஆன்ம அறிவு, அதுதான் ஞான அறிவு. நாம் இதுவரை தமிழ் இலக்கியங்களாகட்டும் தொல்காப்பியராகட்டும் எல்லோரும் ஆறு அறிவை பற்றித்தான் சொல்லி இருக்கிறார்கள். ஏழாவதாக வள்ளல் பெருமான் தான் ஜீவ அறிவு, அதற்கு எட்டாவதாக ஆன்ம அறிவு. இந்த ஆன்ம அறிவு பெற்றால்தான் கடவுள் நிலை அறிந்து கடவுள் மயமாக மாறலாம். இந்த ஆன்ம அறிவை பெறுவது எப்படின்னா, ஆன்ம ஒழுக்கத்தை பெற்றால் ஆன்ம அறிவு விளங்கும், ஜீவ ஒழுக்கத்தை பெற்றால் ஜீவ அறிவு விளங்கும்.
நாம் எந்த எதையும் பயன்படுத்தாமலேயே இந்த ஆறு அறிவை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்திரிய அறிவையும் ஆறாம் அறிவாக இருக்கிற பகுத்தறிவையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் ஜீவ அறிவும் ஆன்ம அறிவும் நமக்கு விளங்கும். அதனால்தான் இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் சரிவர மேற்கொண்டால் மட்டுமே ஜீவ ஒழுக்கம் ஜீவ அறிவு ஆன்ம ஒழுக்கம் ஆன்ம அறிவை இறைவனே கொடுப்பார் என்று சொல்லியதற்கு காரணம், நாம் இந்திரிய அறிவிலும் இந்திரிய ஒழுக்கத்திலும் கரண ஒழுக்கத்திலும் சிறந்து ஓங்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் அகவல்ல முதல் நாலு வரி அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு ரெண்டு நாலு தடவை சொல்லியிருப்பார். நிறைவா அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு நாலு தடவை சொல்லியிருப்பார். அது எதுக்குனாலனா அண்டத்தில நாலு இடத்திலும் இந்த பிண்டத்திலே நாலு இடத்திலும் கடவுள் பிரகாசம் உள்ளது. ஒன்று, அண்டத்திலே இருக்கிற இறைவன் அகவல் எழுதுவதை சிறப்பாக எழுதி முடிக்க வேண்டும் என்ற வேண்டுதலுக்காக கடவுளை வேண்டுதல் அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. இந்த இறைவன் அதை அனுகிரகம் செய்து இந்த அகவல் சரியாக எழுதி முடித்த பிறகு நன்றி சொல்லுகின்ற விதமாக மீண்டும் நான்கு முறை அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அது எதுனா அது அண்டத்துல இருந்த நாலு, இது இந்த பிண்டத்துல இருக்கிற நாலு. அண்டத்துல எங்கெங்க இருக்கு நாலு இடத்துல பிரகாசம், நட்சத்திரத்துல இருக்குது ஒரு பிரகாசம், அது கடவுள் பிரகாசம். சந்திரனில் இருக்கிறது கடவுள் பிரகாசம், சூரியனில் இருக்கிறது கடவுள் பிரகாசம், அக்னியில் இருக்கிறது கடவுள் பிரகாசம், நம்முடைய பிண்டத்திலே இந்திரியங்களிலே இருக்கிறது கடவுள் பிரகாசம், உள்ளே இருக்கிற மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதிலே இருக்கிறது கடவுள் பிரகாசம், உயிரிலே இருக்கிறது கடவுள் பிரகாசம், ஆன்மாவிலே இருக்கிறது கடவுள் பிரகாசம். இந்த எட்டு அறிவு தான் நமக்கு மிக மிக முக்கியமானது ஞானம் பெறுவதற்கு. அப்ப இந்த சரியை கிரியை யோகம் ஞானம், சரியையில நாலு இருக்கும், கிரியையில நாலு, யோகத்துல நாலு, ஞானத்துல நாலு, கடைசி கடைசி என்னன்னா ஞானத்தில் ஞானம். இந்த ஞானத்தில் ஞானம் என்ற பதினாறாவது நிலையை பெற்றால்தான் இந்த அருளை நாம் பெற முடியும். அதனால்தான் வள்ளல் பெருமான் ஈர் எண்ணிலை என இயம்பு மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ச்சிவமே என்று வள்ளல் பெருமான் அகவலிலே சொல்லுவார். ஈர் எண்ணிலை என்பது பதினாறு நிலைகளுக்கு அப்பால் வள்ளல் பெருமான் சொல்றார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறார். இந்த பதினாறு நிலைகளுக்கு அப்பால் என்பது ஏதோ வெளியிலே இல்லை, நம்முடைய உடலிலே இந்த பிண்டத்திலே இருக்கிறது. இந்த பதினாறு நிலைகளுக்கு அப்பால் இருப்பதுதான் நம்முடைய ஆன்ம பிரதேசம். இந்த ஆன்மாவிற்கு உள்ளொளியாக இருக்கின்ற இறைவனை இகத்திலேயே இங்கேயே நாம் பெற்று மகிழ வேண்டும். அதற்கு சரியையை கடந்து நாம் மேலே போக வேண்டும், கிரியையை கடந்து மேலே போக வேண்டும், யோகத்தை கடந்து மேலே போக வேண்டும், ஞானத்தை அடைந்து ஞானத்தையும் கடந்து அருள் நிலையை அடைய வேண்டும். அதனால்தான் வள்ளல் பெருமான் மறுத்து கடந்து மருவி உயர்வது என்று ஒரு தாரக மந்திரத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். மறுத்து கடக்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் மறுக்க தெரிய வேண்டும். ஏதோ அவர் சொல்கிறார் இவர் சொல்லுகிறார் என்று ஏற்றுக்கொள்ளுவது என்பது சன்மார்க்கத்திற்கு அழகல்ல. மறுக்க நீங்க திருக்குறளை வள்ளலார் போன்று போற்றி புகழ்ந்தவர் வேறு யாரும் இருக்க முடியாது. திருக்குறள் அந்த காலத்திலேயே திருக்குறள் வகுப்படுத்தவர். ஆனால் வள்ளலார் எங்கே திருவள்ளுவரிடமிருந்து வேறுபடுகிறார் என்றால், நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் சிறப்புடைத்து இந்த உலகு என்று சொல்கிறாரே அந்த இடத்துல வேறுபடுவர். நேற்றைக்கு இருந்தவன் இன்றைக்கு இல்லை என்றால் அது நித்தியம் இல்லை, அவர் இறந்து விட்டான் என்று பொருளாகும். அதனால்தான் வள்ளல் பெருமான் வள்ளுவரை எவ்வளவு தூக்கி பிடித்தாலும் இதை மறுப்பதனால் வள்ளலாரை அவமதித்ததாக ஆகாது. மறுப்பது என்பது படிநிலை வளர்ச்சி. நீங்க படி இருக்கு, பதினாறு படியை கடந்துதான் அருட்பெருஞ்சோதியை நாம் பார்க்க வேண்டுமானால் முதல் படியை மறுத்து காலை எடுத்து இரண்டாவது படியில வைத்தால்தான், இரண்டாவது படியில இருந்து காலை எடுத்து மறுத்து மேலே கடந்தால்தான் இப்படி
16 படிகளை அடைய முடியும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருளை பெற முடியும். நான் மறுக்கவே மாட்டேன். இந்த படியிலேயே என்னுடைய காலை ஆழ பதிந்து வைத்துக் கொண்டே இருப்பேன் என்றால் அங்கே வளர்ச்சிக்கு இடமில்லை. அதனால்தான் வள்ளல் பெருமான் நால்வர் பெருமக்களாக இருந்தாலும் அவர்களையெல்லாம் குருவாகவே ஏற்றுக்கொண்டவர். திருக்குறளை நல்ல நூலாக ஏற்றுக்கொண்டவர். சாகா கல்வி அந்த குறளிலே இருக்கிறது என்பவர். திருமந்திரத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனாலும் யாக்கை நிலையாமை என்று அவர்கள் எல்லாம் சொன்னால் வள்ளல் பெருமான் நித்திய வாழ்க்கை என்று சொல்வார். யாக்கை நிலையாமை என்றால் இந்த உடல் நிலைக்காது, இது போய்விடும், இது இறந்து விடுவார்கள் என்பதை ஏற்றுக்கொண்ட யாரையும் அந்த பாயிண்ட்ல வள்ளல் பெருமான் ஏற்றுக்க மாட்டார். மீதி பாயிண்ட்ல எல்லாம் அவங்களே ஏற்று. இதுதான் மறுக்கிறது. மறுக்கிறதுனா ஏதோ முகத்துக்கு நேரா இது எதுவும் சரியில்லை அப்படின்னு மறுக்கிறது கிடையாது. எந்த இடத்தில் நாம் எதற்காக வந்தோம்? நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஞானிகளும் கடவுளா அனுப்பி வைக்கப்பட்டவங்க தான். அதாவது 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க, 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க, முத்தர்கள் சித்தர்கள் இருக்கிறாங்க, 18 சித்தர்கள், இன்னும் நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேரு இந்த உலகை திருத்த வந்தவர்கள் தான். ஆனா கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கொடுத்து அந்த பணியை செய்ய சொன்னவர்கள். வள்ளல் பெருமான் காலம் 19 நூற்றாண்டுல கடவுள் இவருக்கு கொடுத்த பணி என்றா மரணமிலா பெருவாழ்வை அனைவருக்கும் சாத்தியமாக்குவதற்கு நீ அதற்கான வழிவகைகளை சொல்ல வேண்டும், எல்லோரும் கடவுள் அருளை பெற வேண்டும், அதற்கு வழி சொல்லுவதற்காக வள்ளல் பெருமானாரை கடவுள் அனுப்பி வைக்கிறார். பழைய ஞானிகள், பழைய புலவர்கள், பழைய அருளாளர்கள் இதை சொல்லவில்லை என்று நாம் குறைபட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்திலே கடவுள் அவர்களுக்கு என்ன சொல்லி அனுப்பினாரோ அதை செய்தார்கள். வள்ளலாருக்கு கடவுள் என்ன சொன்னாரோ அதை வள்ளலார் செய்தார். அது அந்தந்த காலகட்டம். இப்ப நீங்க சரியையிலிருந்து நீங்க சரியைக்கு அந்த காரணத்தை செயல்படுத்த வந்தவர் தான் அப்பரடிகள். கிரியையை செயல்படுத்த வந்தவர் தான் ஞான சம்பந்தர். யோகத்தை செயல்படுத்த வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். ஞானத்தை செயல்படுத்த வந்தவர் தான் மாணிக்கவாசகர். இப்படி ஒவ்வொன்று அப்ப படி ஏறணும், ஒவ்வொரு படியாக கடக்கணும். அப்ப இந்த ஒவ்வொரு படியை கடப்பதற்கு வழியை சொன்னவர்கள் நால்வர் பெருமக்கள். அதற்கு பிறகு இவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை ஒரு செழிப்பாக ஆக்கி அவர்களுக்கு ஒரு சிந்தனையை ஊட்டி இந்த ஆன்மீகம் என்பதே தேடல் தான், தேடினே இருக்கணும். ஆன்மீகம் என்பது மெய்ப்பொருளை காண்பது. அப்ப மெய்ப்பொருளை கண்டு அடைகின்றவரை தேடுதல் என்பதுதான் இதுல முக்கியமானது. நாம ஒரு 4 படியிலேயே 8 படியிலேயே இருந்தா மெய்ப்பொருளை காண முடியாது. அதனால்தான் இந்த 16 படி ஞானத்தில் ஞானம் என்ற மாணிக்கவாசகர் படியை தாண்டி அருள் நிலை என்கின்ற படிக்கு வள்ளலார் உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே இந்த படியில மக்களை எல்லாம் இந்த ஞானிகள் தான் ஏற்றி இருக்கிறார்கள். அதற்கு பிறகும் தேடுதல் நிற்கவில்லை. அதற்கு பிறகுதான் மெய்ப்பொருளை பார்ப்பதற்கு இந்த ஞானத்தினாலும் முடியாது. அதனால் தற்போதம் வந்து விடுகிறது. தற்போதத்தை ஒழித்து அதன் பிறகு ஞானத்தை பெற்று அதை ஒழித்து அதன் பிறகு அருளை பெறுவது. அதனால்தான் வள்ளல் பெருமான் கருங்குழி என்ற, நீங்க மருதூர்ல பிறக்கிறாரு, சென்னையில வாழறாரு, கருங்குழிக்கு போறாரு, கருங்குழியில இருந்து அதுக்கப்புறம் வடலூர் தர்மசாலை ஞான சபை, அதற்கு அடுத்தது ஞான சபையோடு ஞானத்தில் ஞானம் பெற்றுவிட்டால் அருள் கிடைத்து விடும் என்றால் வள்ளல் பெருமான் ஞான சபையோடு நிறுத்தி இருப்பார். ஞானத்திற்கு பிறகுதான் அருள் பிறக்கக்கூடிய இறைவனோடு இறைவனாக நாமும் ஒன்றாக கூடிய நிலை மேட்டுக்குப்பம். இதுதான் மேடான பகுதி. இந்த பகுதிய மேட்டுக்குப்பம் என்பது அந்த உயர்ந்த இடத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கும். கருங்குழி என்பது குழி, அது வந்து ஒரு பள்ளம். இந்த கருங்குழி என்ற பள்ளம் என்பது இந்த உலகியல் வாழ்க்கையை உலகத்தை குறிக்கும். அப்ப இந்த குழியிலிருந்து மேலேறி உயர்ந்த இடத்தை நாம் பெற முடியும், பெற வேண்டும்.
அந்த உயர்ந்த இடம் எதுதான், எது என்றால் இறைவனை உணர்ந்து இறைமயமாக மாறுதல். அந்த நிலைக்கு நாம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவதுதான் மரணமிலா பெருவாழ்வு. அந்த மரணமிலா பெருவாழ்வை, ஞானத்தை பெற்று அருளை அடைந்து நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்துவிட்டார்கள், அவர்கள் தொடர்ந்து இந்த மேடையை அலங்கரிக்க வேண்டும் என்று அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.